எவ்வளோ ட்ரை பண்ணியும் சக்ஸஸே ஆக முடியலையா? நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன், என்னால் ஏன் முன்னேறவே முடியல, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு. என்னோட மென்டார் எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, நான் அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து அவர் எங்கேயோ படிச்சிருக்காரோ இல்லை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி சொன்னார், பட் ரியல் ஸ்டோரியான்னு சொல்லி தெரியல. சாக்ரட்டிஸ் எல்லாருமே கண்டிப்பாக அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு கிரேக்க ஃபிலாசபர்னு சொல்லி சொல்லலாம், வெஸ்டர்ன் ஃபிலாசபர், ஒரு தத்துவ ஞானி சொல்லப்போனால். என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பீரியடில் ஒரு ரொம்ப ஒரு பணக்காரன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த சக்ஸஸ்னால் என்ன, அதுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கா, எப்படி வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்கு விட தேடணும்னு சொல்லிட்டு அவன் எல்லா இடத்துக்கும் போகிறான், வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கான். யார் யாரெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்களோ எல்லாரையும் மீட் பண்ணுறான், எல்லாட்டையும் ஒரு அட்வைஸ் கேட்குறான். பட் அவனுக்கான அந்த ஒரு ஆன்சர் வந்து எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, அந்த ஒரு பதில் வந்து அவனுக்கு போதுமானதாகவே இல்லை. ஒவ்வொரு கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் ஒருத்தர் எங்கேயோ பார்க்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட போங்க, அவருக்கு வந்து எல்லா கேள்விக்கான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவனும் என்ன பண்ணுறான், ஓகே அவரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரேக்கத்துக்கு வந்து போகிறான். ஸோ சாக்ரட்டிஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காரு, இவர் அவனை போய் பார்க்குறான், நான் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சக்ஸஸ்னால் என்ன, ஏன் எல்லாராலையும் சக்ஸஸ் ஆக முடியல, அதுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நாளைக்கு ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு இந்த ஆத்தங்கரை வரம் வான்னு சொல்லி சொல்கிறாரு. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நைட் அவனால் தூங்கவே முடியல, ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அலைஞ்ச ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கமே வரல, டைம் பார்த்துட்டே இருக்கான், எப்படா 6 மணி ஆகும்னு சொல்லிட்டு. கரெக்டாக டான் 6 மணிக்கு போயிட்டு அங்கே ஆத்தங்கரை வரம் வந்து நிற்கிறான், பார்த்தா சாக்ரட்டிஸ் வரவே இல்லை. டைம் ஆகுது ஒரு 1 ஹவர் பக்கம் சாக்ரட்டிஸ் வரவே இல்லை. இவனுக்கு செம்ம கோவம், என்னடா நம்மளை வர சொல்லிவிட்டு அவன் என்னடா இன்னும் வராமல் இருக்கானே சொல்லிட்டு பார்த்தா சாக்ரட்டிஸ் அங்கேதும் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. வந்தோடனே இவன் கேட்குறான் ஆர்வமாக போயிட்டு, சரி இப்போ சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், சக்ஸஸ்க்கான ஒரு ஃபார்முலா என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சரி வா ஆற்றுக்குள்ளே இறங்கலாமான்னு சொல்லிட்டு உடனே உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இவனே சரி ஏன்னா நமக்கு ஒன்று வேணும் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஒரு கால் அளவுக்கு தண்ணிக்கு போயிட்டாங்க, சரி வா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணிக்கு போகிறாங்க, இப்போ சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் எதுவுமே சொல்ல, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கரெக்டாக ஒரு கழுத்த அளவுக்கு தண்ணிக்கு வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு இப்பயாச்சும் சொல்லுங்கள் என்ன தான் அந்த சீக்ரெட்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாரு, அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி உள்ளே அழுத்த ஆரம்பிக்கிறாரு. உள்ளே அழுத்தினோடனே நல்லா அழுத்து கழுத்துறாரு, அவனால் மூச்சே உடம்புள்ள. ஸோ ஒரு டைம் போயிட்டே இருக்குது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்னு நினைக்கிறேன். நேச்சுரலாகவே நம்ம கொஞ்சம் நேரம் தான் உள்ளே இருக்க முடியும். அவனும் தம் கட்டுறான் முடியவே இல்லை, மைண்டில் யோசிக்கிறான் என்னடா அது, நம்ம ஒரு ஆன்சர் கேட்க வந்தோம், இவர் என்னடா நம்மளை பிடிச்சி அழுத்துறான்னு சொல்லிட்டு மூச்சு விட முடில. அவன் எவ்வளோ புஷ் பண்ணுறான்னா சாக்ரட்டிஸ் வந்துட்டு எவ்வளோ அழுத்துறாரோ அதோட ஒரு 2 மடங்கு மேலே புஷ் பண்ணுறான். பட் இருந்தாலுமே இவர் விடவே இல்லை. கடைசி ஒரு மூச்சு அவருக்கு கரெக்டாக தெரியுது, இப்போ நம்ம இவனை விட்டனா செத்துருவான்னு சொல்லிட்டு அந்த டைமில் உள்ளேருந்து மேலே எடுக்கிறாரு. அவன் அந்த ஒரு மூமெண்ட் அவனால் மறக்கவே முடியாது. என்ன பண்ணுறான்னா உள்ளேருந்து எந்திரிச்சு வெளியில் ஓடுறான், ஆற்றுலேருந்து வெளியில் ஓடுறான். ஓடிட்டு ஐயோ யார் யா நீ, உன்னை என்னென்னமோ சொன்னாங்க, நீ அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நீ என்னென்னா என்னை கொல்ல பார்க்குற, உனக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லிலாம் தெரியாதுன்னு சொல்லி சொல்லும்போது சாக்ரட்டிஸ் அப்போ ஒன்று சொல்கிறாரு, நான் உன்னை தண்ணிக்குள்ளே அழுத்தினேன் இல்லையா, அப்போ அழுத்தும் போது உனக்கு என்ன தேவைப்படுச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அந்த மூமெண்ட்டில் அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவைப்படுச்சு, ஆக்சிஜன் மட்டும்தான். ஏன்னா அவன் உயிர் வாழ்கிறதுக்கு அது ஒன்று மட்டும் தான் தேவை. அதுக்காக அவன் எவ்வளோ போராடி இருப்பான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு மூச்சு காற்று வெளியில் எடுத்தானே தான் அவனால் உயிர் வாழவே முடியும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு மூமெண்ட்டில் நீ ஒரு எஃபர்ட் போட்ட இல்லையா, ஸோ அந்த ஒரு எஃபர்ட் நீ ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு உன்னோட ட்ரீமுக்காக வந்து நீ போடணும், உன் கனவுக்காக வந்து போடணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா லேசியாக இருக்கும், அந்த ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட் கண்டிப்பாக வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போலேருந்து இன்னும் ஒரு 1 இயரில் வந்து சாக போகிறீங்கன்னா அப்போ ஒரு எஃபர்ட் போடுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து போடணும். இதே இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பையன் வந்து நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான். அந்த பையன் வந்துட்டு நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா இருக்காங்க, ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான், ஏதோ ஒரு ரீசன் ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இவனை நடுவில் மேடம் மேலே ஏற்றி, அடுத்த வருஷம் இவனை வந்து கொல்ல போகிறோம், இந்த டேட்டில் இவனை நான் கொல்ல போகிறேன், இது வந்து ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டுறாங்க. இவன் இந்த ஒரு விஷயத்தில் வந்து இவன் சக்ஸஸ் ஆகலை, இந்த ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணலன்னா இவனை வந்து நாங்கள் கொன்றுவோன்னு சொல்லி ஒட்டுறாங்க. இவனுக்கு என்னன்னே புரியல. ஸோ இப்போ பார்த்தனா அந்த ஒரு 1 இயர் தான் டைம் இருக்குது, அவனுக்கு ஸ்கில் இருக்கோ இல்லையோ அவன் என்ன பண்ணுவான், ஏன்னா நம்ம சாக போகிறோம், எண்ட் ஆஃப் டே நமக்கு எது முக்கியம்னா நம்ம லைஃப் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் காசு வேணும், மணி வேணும், சக்ஸஸ் வேணும்,
மெடல்ஸ் வின் பண்ணணும், ஸ்டேட்டு நேஷனல் இப்படி போகணும்னு சொன்னாலுமே நமக்கு நம்மளோட உயிர் தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரப்ப அந்த பையன் என்ன பண்ணிட்டானேன்னா நம்ம உயிரோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ படிக்கிறான் படிக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சே தெரியாது எல்லாத்தையுமே படிக்கிறான், ஜஸ்ட் எண்ட் ஆஃப் டே வந்து பாஸ் ஆகிட்டான். ஸோ என்னோடய மென்டாருமே என்கிட்ட அதான் சொல்லுவார், சாக்ரடீஸ் சொன்ன மாதிரி அதுதான், அந்த ஒரு பர்னிங் டிசையர், அந்த ஒரு நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம் வெறி வேணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அந்த ஒரு தாட் எப்பயுமே இருக்கணும், அப்போ தான் நம்மளோட அந்த ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து வெளியில் வரும். இன்னமும் சில பேர் என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், நானுமே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இந்த ஸ்டோரி வந்து என் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே விட்டுறாதீங்க, உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை வெளியில் கொண்டு வர பாருங்கள், அந்த ஒரு எஃபர்ட் வரப்போ கண்டிப்பாக உங்களோட அவுட்புட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும்.